கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 19:40. யோவான் 19:40, John 19:40. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்போ ரெண்டு பேர், அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, நிக்கதேமு, ரெண்டு பேரும் அவங்க கூட நிச்சயமா அவர்களுடைய வேலையாட்கள் வந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் யூதர்கள் வழக்கத்தின் பிரகாரம், நம்ம எப்படி இந்த யூத வழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யோவான் 11:10 அங்க லாசருவை அவர்கள் அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி அவங்க வந்து ஒரு துப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சீலை எடுத்து, நம்ம மத்தேயு 27:59 பார்க்கிறோம், யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, அதாவது அந்த பிரேதத்தை வந்து, சடலத்தை வந்து அப்படியே அந்த வெள்ள அந்த ஒரு துப்பட்டியில் அப்படியே சுற்றிட்டு, ஒரு சுற்று சுற்றிட்டு, அதற்கு பின்பாக இந்த சுகந்த வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளை போளம், கரிய போளம் இதெல்லாம் உள்ள வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுத்து சுத்துவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் வைப்பாங்க, அப்புறம் இன்னும் ஒரு சுத்து சுத்துவாங்க. அப்படியே உடம்பு முழுவதையும் அந்த சீலை துணியில சுற்றி அவர்கள், அதுதான் வந்து யூத வழக்கத்தின் பிரகாரம் அவர்கள் அடக்கம் பண்ணக்கூடியது. அப்ப இதை கட்டி இது பண்ண, அந்த கடைசியா அந்த சேலையை சுத்தி, அந்த துணியில சுத்தி அவங்க கட்டிடுவாங்க. இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நீங்க பார்க்கக்கூடியது உண்டு. ஏன்னா காலு ரெண்டையும் முதல்ல கட்டுவாங்க, அதுக்கப்புறம் சேலையில சுத்தி ஒரு நல்ல ஒரு வேஷ்டியோ இல்லை சேலையிலையோ நல்லா அப்படி சுத்தி இருக்க கட்டி, அதாவது இந்த சரீரம் வந்து இப்படி தனித்தனியா போயிடக்கூடாது அப்படிங்கிறக்கா இரு கட்டி கரெக்டா கொண்டு போய் அந்த இதுக்குள்ள கல்லறையில வைப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை இங்க அரிமத்திய ஊரானாகிய யோசேப்போ, அதே போல நிக்கதேமு அவங்களுடைய வேலைக்காரர்களை சேர்ந்து அந்த சரீரத்தை கல்லறையில இருந்து எடுத்து அவங்க இந்த பிரேத சீலையில சுற்றி, அந்த பிரேத சீலைக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவர் எடுத்துட்டு வந்தது கிட்டத்தட்ட 22 கிலோ உள்ள ஒரு எடை உள்ளது, அதனால அதை பூரா வச்சு அங்க இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யூத குல வழக்கத்தின்படி சுற்றக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்க யோவான் சொல்றாரு. எதற்காக இது சொல்றாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்க அவர் மரணத்திற்கு பின்பாக அந்த சரீரத்தை சுற்றி வைக்கப்பட்டது. ஏன்னா அவர் உயிர் தெழுந்தது நமக்கு தெரியும், ஆனா அந்த சரீரத்தை சுற்றுனது யாரு? இங்க உள்ள ரெண்டு பேரு, அவங்களுடைய வேலைக்காரங்க. அதை வச்சு நமக்கு வந்து அவர் நிச்சயமாக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நமக்கு நிரூபிக்கிறார். சரி, இந்த நாள்ல நம்ம இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யூத குல வழக்கத்தின்படி செய்தாங்க. இப்ப நம்ம வந்து எப்படின்னே இதை செய்யறது? இப்ப அதாவது இப்ப நமக்கு வந்து என்னன்னா, நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு, நமக்கு நிறைய பாரம்பரியங்கள் இருக்கு. இந்த பாரம்பரியங்களை நம்ம எந்தெந்த பாரம்பரியங்களை கடைபிடிக்கலாம், எந்தெந்த பாரம்பரியங்களை கடைபிடிக்க கூடாது? ஏன்னா இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை வந்து அவர் யூதனா பிறந்ததுனால யூத குல வழக்கத்தின்படி அவங்க இது பண்ணாங்க. இப்ப நான் வந்து தமிழனா இருக்கிறேன், நான் தமிழன் பாரம்பரியத்தை கடைபிடிக்கணுமா, இல்ல நான் என்ன கடைபிடிக்கணும்? இது நிறைய பேருக்கு கேள்வி. அதாவது நம்ம எல்லா மொழியிலையும் எல்லா பாஷைக்காரர்களையும் உள்ள மக்களை தான் ஆண்டவர் எடுத்திருக்கிறார். சரியா, நம்ம தமிழ் பேசக்கூடியங்க. தமிழர்களுக்கு என்று சில கலாச்சாரங்கள் இருக்கிறது, தமிழர்களுக்கு என்று சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா இதுல சில காரியங்கள் என்னன்னா, அந்த அவர்களுடைய இந்து மதத்தை இல்ல வேறு காரியங்களை பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பொங்கல், இப்ப சமீபத்தில் பொங்கல், இப்ப நீங்க இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது கேட்கறீங்க. பொங்கல் பண்டிகையை வந்து சிலர் கொண்டாடுறாங்க, அது வந்து தமிழர் விளையாட்டுனே அப்படின்னு, இல்லை கிடையாது. பொங்கல் வந்து தமிழ் கலாச்சாரத்தில் கொண்டாடுறாங்க, ஆனால் அது மூன்று விதமான 3 நாட்கள் கொண்டாடுவாங்க. முதலாவது எதற்காக கொண்டாடுறாங்க? நல்ல அறுவடை கிடைத்தது, அதனால
நாங்கள் வந்து சூரியனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி முதலாவது சூரியனை ஆராதித்து பொங்கல் வைப்பாங்க. ரெண்டாவது நாள் இந்த விவசாயம் இந்த நல்லபடியாக வெல்லாமல் வருவதற்கு எங்களுக்கு மாடு அவ்வளவு உதவி செய்தது, மாடு ஒரு கடவுள் என்று மாட்டை வணங்குவார்கள், ஆராதிப்பார்கள். மூன்றாவது நாள் உழவர்கள் நாங்கள் உழுது எல்லாமே செய்தோம், இந்த நிலமும் மக்களும் எங்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி நிலத்தையும் மக்களையும் வணங்கக்கூடியது. இது வந்து எப்படி ஒரு கிறிஸ்தவன் வந்து சூரியனை வணங்க முடியும், எப்படி ஒரு கிறிஸ்தவன் வந்து மாட்டை வணங்க முடியும், இதில் எப்படி நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவன் காட்ட முடியும்? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு ஊழியக்காரன் மதியீனமாக செய்தார்னா அதற்காக நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, சில பாரம்பரியங்கள் அது வேறு தெய்வங்களை வணங்காதபடி நாம் செய்யக்கூடிய சில விளையாட்டுகள் இருக்கிறது, சில பாரம்பரியங்கள் இருக்கிறது. அப்ப என்னன்னா, எந்த ஒரு பாரம்பரியமா இருந்தாலும் அது நம்மை தேவனை தவிர வேற எதையும் ஆராதிக்காதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரியா? ஜெபம் பண்ணுவோம். வல்ல பிதாவே, நாங்கள் எந்த பாரம்பரியங்களை அனுசரிக்கலாம், எதை அனுசரிக்க கூடாது என்பதற்கு ஒரு சின்ன அளவுகோல், எதுவெல்லாம் எங்கள் தேவனை தவிர வேற எதையாவது ஆராதிப்பதாக இருந்தால் அது தவறு என்பதை அறிந்து அதை விட்டு விலகிவிட எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.